புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய சித்தம்போக்கு. இது ஒரு அருமையான தலைப்பு. அதாவது சித்தம்போக்கே சிவன் போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சித்தர்கள் மாதிரி இருக்கிற மக்கள் சாதாரண மக்கள் கூட எப்பவும் சேரமாட்டாங்க. அவங்க அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. சாதாரண மனுஷங்க பண்ணுறது எதுவுமே அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவும் தெரியாது. இயற்கையோடு சேர்ந்து அவங்க வேறு உலகத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம கதையில் வர கதாபாத்திரமும் மனுஷங்களோட அன்றாட பிரச்சனைகளை பார்த்து ரொம்ப கொதிச்சு போகிறாரு. இந்த கதை ரெண்டு விஷயத்த ரொம்ப ஆழமாக சிந்திக்க வைக்குது. ஒன்று குப்பை தொட்டியில் இறந்து போன குழந்தை, இன்னொன்று தன்னோட கண்ணுக்குட்டி இறந்தது கூட தெரியாமல் இருக்கிற பசு. நம்ம கதையோட நாயகன் ஆஃபீஸ் முடிஞ்சு சாயங்காலமாக வெளியே வரான். வெளியில் வந்தோன்னே நகரத்துக்கான ஆர்ப்பாட்டம், ஆவேசம், வேகம், பரபரப்பு எல்லாமே தெரியுது. அவன் போகிற தெருவில் பயங்கர கூட்டம். அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கப்போ தான் பார்க்குறான் குப்பை தொட்டியில் ஒரு குழந்தை இறந்து கிடக்கு. அங்கே கூடியிருந்த கூட்டத்தில் இருந்த பொண்ணுங்க எல்லாம் அந்த குழந்தையை கொன்று போட்டு அந்த பொண்ணை திட்டி தீக்குறாங்க. அந்த பொண்ணு ஒருவேளை இந்த சமூகத்து மேலே இருக்கிற பயத்தினால அந்த குழந்தையை கொண்டு இருக்கலாம். எந்த தாயோ, அவளுக்கு என்ன பிரச்சனையோ, யாரோ, யாருக்கு என்ன தெரியும்? ஆனால் யாருமே அவளோட உணர்ச்சி எந்த மாதிரி இருந்திருக்கும், அவளோட தேவை எந்த மாதிரி இருந்திருக்கும், அவள் எதுக்காக அதை பண்ணியிருப்பா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கல. வாயில் வந்ததெல்லாம் திட்டி தீக்குறாங்க. இதை பார்த்து சகிக்க முடியாமல் அப்படியே திரும்பி நடக்கிறான். அங்கே ஒரு பால்காரன் வீட்டு முன்னாடி பால் கறந்துட்டு இருக்கான். அந்த பாதையே ரொம்ப சின்னதாக இருக்குது. அந்த பசுவோட கண்ணுக்குட்டி இறந்துருச்சு போல. ஆனாலும் அந்த பசு அதை பற்றி கவலைப்படலை. ஏன்னா மனுஷன்தான் ரொம்ப புத்திசாலியாச்சே. செத்துப்போன கண்ணுக்குட்டியோட தோலை எடுத்து பசுமாட்டுக்கு தெரிகிற மாதிரி ஒரு பொம்மை செஞ்சு வச்சிட்டான். உடனே பசு தானே பால் கொடுக்க போகுது. அதோட மனசும் நிம்மதியாக இருக்கும். இது ஒரு வகையில் பசுவை ஏமாத்துறது தான். அதனால் என்ன, மனுஷனுக்கு அதுவாக முக்கியம்? இதையெல்லாம் பார்த்தோன்னே நம்ம கதையோட நாயகன் இன்னும் உணர்ச்சி வசமாகிறான். செத்த குழந்தை ஒரு பக்கம், கண்ணுக்குட்டியோட தோல் இன்னொரு பக்கம். இதுக்கு மேலேயும் அவன் மற்ற விஷயத்த பார்த்து கஷ்டப்பட விரும்பலை. இந்த மனுஷங்க ஜெயிக்கிறத பார்த்ததெல்லாம் போதும் அப்படின்னு இதம்மா காத்து வாங்கலான்னு கடற்கரைக்கு போகிறான். கடற்கரையில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு பொண்ணு நின்று பாட்டு பாடிட்டு இருக்கா. அது சங்கராபரணம். அந்த பாட்டை கேட்குறப்போ காதுக்கு ரொம்ப இதமாக இருக்குது. அந்த பொண்ணு முன்னாடி நின்று அந்த பாட்டை கேட்டால் கூட இந்து மதத்துக்கு பிரச்சனையாயிடும், என்னத்த சொல்ல அப்படின்னு கடலை பார்க்க ஆரம்பிக்கிறான். கடலை பார்த்த உடனே தான் அவனுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. எனக்கு ஏத்தவ இந்த கடல் தான். அவளை எவ்வளோ உத்து பார்த்தாலும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அன்னைக்கு வானத்தில் நிலா இல்லை, மேகாலாம் நிலாவை மறைச்சிருந்துச்சு. நல்ல நீல நிறத்தில் மங்குன ஒளி. நீலக்கடல்னு பேர் வந்தது ஏன் அப்படிங்கிறது அப்போ தான் அவனுக்கு புரியுது. வானமும் கடலும் சேர்ற மாதிரி ஒரு அழகான காட்சி தெரியுது. அது அப்படியே அழகாக சிரிக்கிற மாதிரி இருக்குது. அந்த காட்சிக்கு நடுவில் கடல் அலைங்க எல்லாம் மேலே எழுந்து கண் சிமிட்டி மறைகிற மாதிரி இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? இதை பார்த்த உடனே ஏன் என்னோட மனசு ரொம்ப குதூகலமாக இருக்கு? கடலை பார்த்து கேட்குறான், என்னடி இது உன்னோட மந்திரம் தானா? அப்படியே ஒரு கவிதை சொல்கிறான், என்னடி இது உன்னோட மந்திரம் தானா? நீயா ஏன் என் மனதில் இந்த துக்கம், எனது துயரம்? கண் சிமிட்டி மறைகிறாயே, யாருக்கு அதன் பொருள் என்ன? வரவா, அடியே உன் மனம்தான் என்ன, பொருள் விளங்கவில்லையே. நீ யார்? அறிந்து கொண்டேன், நீதான் என் அரசி, நீதான் என்னுடைய காதலி. என்னால தான் இந்த மனுஷ பிறவையிலேயே கவிதை பிறக்குது. ஒருத்தன் அவனை சுற்றி நடக்கிற பிரச்சனைகளெல்லாம் பார்த்து நொந்து போயிருக்கான். எங்கே போனால் அவனோட மனசு சாந்தி அடையும்? இயற்கையாக இருக்கிற சில விஷயத்த பார்த்தா தான் அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். இதுதான் எல்லா மனுஷனும் தேடுறாங்க. ஆனால் வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயத்துல இருந்து எப்பவுமே தப்பிக்க முடியாது. இது எல்லாமே சேர்ந்தது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாரு நம்ம புதுமை பித்தன். நம்ம கதையோட நாயகனுக்கு மனசு நிம்மதி அடைஞ்ச இடம் இயற்கையாக இருக்கிற கடலும் அதோட அலைகளும் தென்றல் காத்தும் தான். நன்றி. நான் தமிழ்மீதா. நாம் இணைந்திருப்பது உயிர் எழுத்து. நன்றி.